இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ட்ரெண்டிங்கான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பக்கத்தில் ஓபிஎஸ் அமரக்கூடாது என கொந்தளித்து போராட்டம் நடத்திய எடப்பாடி பழனிசாமியே ஓ பன்னீர்செல்வத்துக்கு அருகில் நிற்கும்படி ஆகிவிட்டது. அடுத்தடுத்து ஓபிஎஸ் உள்படியே நடக்கும் பாருங்கள் என்று வெடி வீசுகிறார்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். நேற்று தமிழகம் வந்த பிரதமர் மோடியை மதுரை விமான நிலையத்தில் ஓபிஎஸ் சிபிஎஸ் இருவரும் வரவேற்று வழியனுப்பி வைத்தனர். பிரதமர் மோடியை வரவேற்ற போது தள்ளித்தள்ளி நின்ற ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரையும் அருகே வரவழைத்து அவர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டுள்ளார் பிரதமர் மோடி. அதேபோல திரும்பி செல்லும் போதும் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் அருகே நின்று பிரதமர் மோடியை வழியனுப்பி வைத்தனர். அருகருகே நிற்கும் ஏற்பாட்டியின் மூலமே எடப்பாடிக்கு ஸ்ட்ராங்கான செய்தியை சொல்லி இருக்கிறது பாஜக தலைமை என்கிறார்கள். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இடையே கடந்த ஜூன் மாதம் தொடங்கி மோதல் நீடித்து வரும் நிலையில் பாஜக தலைமை இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புவதாக தெரிகிறது. ஆனால் ஓபிஎஸ் சேர்த்துக்கொள்ள முடியாது என்று முரண்டு பிடித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. பாஜக தலைமையுடன் இருவரும் பலமுறை தனித்தனியாக பேசியும் இருவருக்கும் இடையேயான பிணக்கு நீடிக்கிறது. இந்நிலையில்தான் நேற்று தமிழகம் வருகை புரிந்தார் பிரதமர் மோடி. தமிழகம் வந்த பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருமே தீவிர முயற்சிகளை மேற்கொண்டனர். தனித்தனியை சந்திக்க இருவருமே நேரம் கேட்டிருந்த நிலையில் மோடியை விமான நிலையத்தில் வரவேற்க இருவருக்கும் ஒரே நேரத்தில் அனுமதி கிடைத்தது. மதுரை விமான நிலையத்தில் சுமார் 50 அழைப்பாளர்களுக்கு மோடி வரவேற்க அனுமதி அளிக்கப்பட்டது. திமுக அமைச்சர்கள், பாஜக நிர்வாகிகள், அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகளைச் சேர்ந்தவர்கள் என பலர் பிரதமர் மோடியை மதுரை விமான நிலையத்தில் வரவேற்றனர். திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று நேற்று தனி விமானத்தில் மதுரை வந்த பிரதமர் மோடியை வரவேற்க விமான நிலையத்தின் உள்ளே எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் காத்திருந்தனர். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 5 பேருக்கும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் 5 பேருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடியின் இந்த வருகையில் இருவருமே ஈக்குவலாக ட்ரீட் செய்யப்பட்டனர். இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரே வரிசையில் பிரதமர் மோடியை வரவேற்றனர். அவர்களிடையே சிலர் நின்ற நிலையில் பிரதமர் மோடி வந்தபோது தள்ளித்தள்ளி நின்ற அவர்கள் இருவரையும் அருகே வருமாறு அழைத்து அவர்களிடமிருந்து பூங்கொத்தை பெற்று வரவேற்பை ஏற்றுக்கொண்டார் பிரதமர் மோடி. காந்தி கிராம பல்கலைக்கழக நிகழ்ச்சியை முடித்து கொண்டு திண்டுக்கல்லில் இருந்து கிளம்பிய பிரதமர் மோடி மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் பயணத்தை தவிர்த்து சாலை மார்க்கமாகவே மதுரைக்கு வந்தார். மதுரை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை வழியனுப்ப அதிமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், ஆர் பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா, வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், கோபாலகிருஷ்ணன், ஆர் தர்மர் ஆகியோர் மதுரை விமான நிலையத்தில் காத்திருந்தனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.